ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைடி பெஸ்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லவ் பேர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ வாங்க போகிறோம் அப்படின்னா அது வந்து என்னென்ன மாதிரி பார்த்து வாங்கணும், எப்படி என்னென்ன செக் பண்ணி வாங்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்கிறதுக்கு இப்போ நம்ம கூட அண்ணன் செல்வராஜன் இருக்காங்க. இவங்களோட கார்டன் வந்து க்ளோரி நர்சரி கார்டன், ஊமச்சி குளத்துலேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் மாரணி விளக்கு அப்படின்ற மாரணி விளக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிளான்ட்ஸுமே இருக்குது, கார்டன்ஸ் இருக்குது, லவ் பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணன்ட்ட கேட்போம் எப்படிலாம் நம்ம பார்த்து வாங்கலாம் அப்படின்றது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கண்ணே, இப்போ வந்து நம்ம லவ் பேர்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறவங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி பேர்ட்ஸ் பார்த்து வாங்கணும், அதுக்கு எதுவும் ஸ்டெப்ஸ் இருக்கா, இல்லை மெத்தட்ஸ் வந்து இதெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்த்து இருக்காண்ணே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. வணக்கம் தம்பி. லவ் பேர்ட்ஸை பற்றி நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பேர்ட்ஸில் ரெண்டு, அதாவது பொறிச்ச குஞ்சு ஒன்று இருக்கும், அடுத்து பெரிய குருவி. முதல் ஃபஸ்ட்டு பெரிய குருவி சொல்லிடுறேன். பெரிய குருவி எப்படி இருக்குங்கன்னா, ஆண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்தது ஜோடி. ஒரு ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கில் வந்து ப்ளூ கலராக இருக்கும், பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை கலராக இருக்கும். இதுதான் அது. அப்புறம் அடுத்து பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா குருவி நல்லா டேலண்ட்டாக நல்லா ஆக்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா குருவி வந்து கழிச்சல் இருக்கக்கூடாது, அதாவது அந்த பின்னாடி வந்து அடைச்சி கழிச்சல் இருக்கக்கூடாது. அப்புறம் பெரிய குருவி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் வந்து சின்னதாகவும் கண்ணை சுற்றி ஒரு ரிங் இருக்கும். அப்படி ரிங்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்டுன்னு அர்த்தம். அந்த பேரண்ட்டு வந்து வெளியில் வந்து 300, 350, 400 வரையும் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ஜோடி சேர்றது, ஒரு 1.5 கேஜியில் ஒரு குருவி விடலாம். இது ரெண்டுமே ரெண்டும் ஜோடி சேர்ந்தது ரெண்டு கொஞ்சிக்கும், கொஞ்சிக்கிற நேரம் பார்த்து ஒரு பானை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது ஒரு ஜோடி ஆகிப்பெறும். இப்போ அதுலேருந்து நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க பஜ்ஜீஸோடைய குட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது லவ் பேர்ட்ஸோட குஞ்சுகள். குஞ்சுகள்னு சொன்னால் பார்த்திங்கன்னா ஒரு பானையிலேருந்து வெளியில் வந்தால் ஒரு 1.5-2 மாதம் வரைக்கும் வரக்கூடிய ஐட்டம் தான் குஞ்சு. இது அந்த குஞ்சு தான் நம்ம மார்க்கெட்டில் கடையில் சேல்ஸு கொண்டு வருவாங்க. அதை நிறைய பேர் வந்து தெரியாமல் ஆண் எது பெண் எதுன்னு தெரியாமல் போயிடும். அந்த குஞ்சில் பார்த்திங்கன்னா மூக்கில் வெள்ளை கலராகவும் வைலட்டாகவும் இருக்காது. ஏன்னா இப்போ அந்த சின்ன குருவின்னு சொல்கிறனால. இதே சின்ன குருவி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதே இதில் பார்த்திங்கன்னா சிகப்பாக லைட்டாக ப்ளூ கலராக இருக்கிறது ஆணும், சிகப்பாக லைட்டாக ஒயிட்டாக இருக்கிறதும் பெண். மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது தான் அது. அந்த சிகப்பாக சின்ன குருவிக்கு வந்து வால் நீளமாகவும் கண் வந்து பெருசாகவும் இருக்கும், அந்த ரிங்கெல்லாம் இருக்காது, பெருசாகவும் இருக்கும். இது எப்போ வந்து நீங்கள் ஜோடியை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 மாதம் ஆகும் இது அந்த ஜோடி சேர்றதுக்கு. அதுவுமே என்ன செய்யணும்னா, நிறையா வாங்கினீங்கன்னா நீங்கள் மொத்தமாக விட்டு ஜோடி சேர்றது ரெண்டும் கொஞ்சிக்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சிற குருவிகளை எடுத்து தனித்தனியாக போட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். ஓகேண்ணே, இப்போ நெக்ஸ்ட் வந்து கடையிலேருந்து வாங்குறதை பற்றி சொன்னீங்க. நெக்ஸ்ட் இப்போ அதை வாங்கிட்டு போய் வீட்டில் வளர்க்குறதுக்கு வந்து வீட்டில் என்னென்ன மாதிரி கேஜ் செட்டப் இருக்கணும், பானை கட்டணுமா கட்டக்கூடாதா, இல்லை ஸ்டிக்ஸ் உள்ளே வைக்கலாமா, கேஜ் சைஸ் எவ்வளோ இருக்கணும், வீட்டில் நம்ம என்னென்ன மாதிரி செய்யணும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. வீட்டில் செய்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி போகிறீங்களா, 2 ஜோடியா 3 ஜோடியான்னு பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஜோடின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜோடிக்கு லவ் பேர்ட்ஸுக்கு 1.5 ஒரு கூடு வேணும். அந்த கூடுலாம் ஸ்டார்டிங்கில் குச்சி வச்சா போதும், பேசிக்காக பானை தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேல் ஃபீமேல் ஜோடி சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் பானை இல்லாத இருந்துச்சுன்னா பானைக்குள்ளே தான் போகும்போது ஜோடி சேராது, அதுக்காண்டி பானை தேவையில்லை, உங்களுக்கு குச்சி கட்டினா போதும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு கூண்டு வந்து இப்போ ஒரு 1.5 நீளம் 3 அடியும் 1 அடி அகலமும் 1 அடி உயரமாக இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா ஒரு 5 ஜோடி, அதாவது ஒரு குருவி நிறைய இல்லாமல் கொஞ்சமாக வச்சு காத்தோட்டமாக வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அப்படி போகிறோம். இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழித்து நீங்கள் ஜோடி சேர்ந்த பிறகு பானை கட்டுறது ரொம்ப நல்லது. ஓகேண்ணே, இப்போ வாங்குறதுமே குருவிகள் வந்து நிறைய பேர் வந்து சில கடைகளில் ஒழுங்காக கிடைக்க மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ குருவிகள் வேணும் அப்படின்னா லவ் பேர்ட்ஸ் வந்து பேர் நம்ம கடைகளில் கிடைக்குமா, நம்மள்கிட்ட வாங்கிக்கலாமாண்ணே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. நம்மகிட்ட பேர் வாங்கிக்க கொடுக்குறோம். நம்மகிட்ட இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா வியாதி இருக்காது, இயற்கையான முறையில் வளர்த்து வச்சுருக்கோம், எல்லா மெடிசனும் கொடுத்து வச்சுருக்கோம், அதனால் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. கழிச்சது அது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஒருத்தவங்க வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு பிரியப்பட்டு வாங்குறாங்க, அதனால் அது மாதிரி கொடுக்குறதில்ல. இல்லை எங்களுக்கு வேணும்னா ஒரு 5 ஜோடி வேணால் சொல்லி வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேராக ஜோடியாக செட் பண்ணி தந்துடுவோம் நாங்கள்.
ஓகேண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி வளர்க்கணும், எந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொன்னீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோஸ் போடணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.